கோவையில் 158 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 தளங்களுடன் பிரம்மாண்ட தகவல் தொழில்நுட்ப பூங்கா 2வது ஐடி பார்க்கை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா விருப்பம். சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலுக்கு இந்திய ஒலிம்பிக் சங்கம் கடிதம். ஒன்றிய விளையாட்டுத்துறை அமைச்சகம் தகவல். எதிர்க்கட்சித் தலைவர்களின் தொலைபேசி ஒட்டு கேட்கப்பட்ட விவகாரத்தால் மகாராஷ்டிரா டிஜிபி மாற்றம். புதிய டிஜிபியாக சஞ்சய்குமார் வர்மாவை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு. ஐபிஎஸ் அதிகாரிக்கு மிரட்டல் விடுத்த விவகாரம். ஒன்றிய அமைச்சர் குமாரசாமி மீது பெங்களூரு போலீஸ் வழக்கு பதிவு. ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை குற்றப்பரம்பரையாக சித்தரிப்பதா நடிகை கஸ்தூரிக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர்.ஆசா கண்டனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை கடைபிடிக்கப்படுவதாக பெருமிதம். தமிழ்நாட்டில் ஆமைகளை பாதுகாக்கும் நோக்கில் மீனவ தன்னார்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்களை உள்ளடக்கிய ஆமை பாதுகாவலர் குழுக்கள் அமைப்பு. 35 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியீடு. வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அறிவிக்க தொடர்ந்து மறுத்து வரும் ஒன்றிய அரசு. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் ஆரம்பிக்கும் 25ஆம் தேதி முதல் விவசாயிகள் மீண்டும் போராட்டம். சம்பு எல்லையில் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரியில் இன்று முதல் 7 நாட்களுக்கு இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் செஸ் கிராண்ட் மாஸ்டர் போட்டிகள் தொடங்கியது. 2 பிரிவுகளாக வருகின்ற 11ஆம் தேதி வரை போட்டியை நடத்த முடிவு.